அன்பு கடவுளர்கள் நேயர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன நிகழ்வில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய குரு பயிற்சி பலன்களில் இருக்கும். இந்த குரு பயிற்சி பலன்களில் நம்மளை சார்ந்த ஜோதிடர்களோ நாங்களும் உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்ல இருக்கோம். இப்போ இந்த குரு பயிற்சி எப்போ பயிற்சி ஆகிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 24/4/2023 வெள்ளிக்கிழமை நள்ளிரவில் இருக்கார். இது வந்து தமிழ் தேதிக்கு வெள்ளிக்கிழமையும் ஆங்கில தேதிக்கு வந்து சனிக்கிழமையாக மாறும். அப்போ சனிக்கிழமை தேதியை நம்ம எடுத்துக்கலாம். 22/4/2023 சனிக்கிழமை அதிகாலை 5:14 திருக்கணித பிரகாரம் பயிற்சியாகிறார். அன்னைக்கே 22/4/2023 சனிக்கிழமை மாலையில் 4:40 வாக்கிய பிரகாரமும் பயிற்சியாகிறார். இந்த டயத்தில் மட்டும்தான் ரொம்ப குழப்பங்களில், வாக்கியமாக திருக்கணிதமாக எதில் கும்புறது, எதில் வழிபாடு செய்கிறது அப்படின்றதெல்லாம் நிறைய குழப்பம் இல்லாமல் குரு இந்த டைமை வந்து சுமூகமாக ரெண்டு பயிற்சியும் ஒரே நாளில் வச்சுட்டார். வாக்கியத்துக்கு திருக்கணிதக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாக்கியத்தில் இறை வழிபாடுகளுக்காக வாக்கியத்தை வச்சாங்க. ஏன் அதுக்கு வாக்கியத்தை வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னோர்கள் வந்து இந்த வாக்கிய பஞ்சாங்க முறைகள்லேயே தெய்வ வழிபாடுகள் முறைகளை கடைபிடிச்சிட்டு வந்ததுனால அதை நம்ம இன்னைக்கு வரை மாற்றாமல் அப்படியே கடைபிடிச்சிட்டு வர்றோம். இப்போ இந்த வாக்கியம் என்பது தோராயமான ஒரு சில கணக்குகள் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா அதே சமயத்தில் திருத்தப்பட்ட கணிதமாக திருக்கணிதம் இருக்கிறதுனால நம்ம ஜாதகம் பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்களுக்கு நம்ம திருக்கணித முறைகளை தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் ரெண்டு முறைகள்லையும் எந்த முறையில் வேணாலும் நம்ம வழிபாடுகள் வச்சுக்கிறது எப்போதுமே சிறப்பு தான். அதனால் வாக்கியத்தில் தான் வழிபாடு பண்ணணும், திருக்கணிதத்தில் வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் இல்லை. ரெண்டு முறைகளையுமே நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுதான் நம்ம இன்றைக்கி இந்த குருவில் குரு பயிற்சியில் நம்ம சொன்ன விஷயம். இப்போ இந்த குரு பயிற்சி ஆகும் பொழுது இவர் இதுவரை மீன ராசியில் இருந்தார். மீன ராசியில் இருந்து தன்னோட சொந்த வீட்டில் இருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த பயிற்சி வந்து கிட்டத்தட்ட 1 வருட காலங்கள் இருக்கும். இந்த 1 வருட காலங்கள் இருக்கும்போது என்னாகுன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமாக பலன்கள் மாறும். மேஷ ராசிக்கு முதல் மீன ராசி வர பலன்கள் வந்து ஏற்கனவே நடந்த பலன்களுக்கும் இப்போ நடக்க போகிற பலன்கள் நிறைய மாறும். இதில் என்ன ஒரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் தான் ராகு பயிற்சியும் நடக்க போகுது. இந்த ராகு பயிற்சியாகிறதையும் குரு வந்து கொஞ்சம் மாற்றங்கள், நிறைய விஷயங்கள், நம்ம கணிக்க முடியாத விஷயங்களை கூட கொடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகைகள்லாம் தொடர்ந்து பார்க்க இருக்கோம். கணக்கம்பட்டி செல்வோம், கர்ம வினைகளை குறைப்போம். கலியுகத்தில் கண்கண்ட மகானாக திகழும் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமி, பழனி முருகன் மற்றும் 11 சித்தர்களின் ஜீவ சமாதியை தரிசிக்க ஒரு நாள் யாத்திரையாக பெங்களூரு மற்றும் சென்னையிலிருந்து பிரதிவாரம் சனிக்கிழமை என்றும் மாதந்தோறும் பௌர்ணமி என்றும் பழனிக்கு பஸ் மூலமாக 3 வேளை உணவுடன் அழைத்து செல்கிறோம். கட்டண விவர முன்பதிவிற்கு கணக்கம்பட்டி சர்க்குரு சுவாமிகள் சபா, 9791118108, வடபழனி, சென்னை 26. அன்பு மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகரம் எப்போதுமே தொழில் மேல் அதிகப்பற்று இருக்கும். மகரம் வந்து அம்மாவை எப்படி நேசிக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்க திருமணமான வீட்டிலையும் மாமனார் மாமியாரையும் நேசிக்கக்கூடிய ராசி மகர ராசி. அந்த அளவுக்கு ஆளுமை உள்ளது. அதில் வந்து உத்திராடமும் இருக்குது, திருவோணமும் இருக்குது, அவிட்டமும் இருக்க 27 நட்சத்திரங்கள்லேயே அதிகமான பவர்ஃபுல்லாக நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா உத்திராடம் தான். அதிகப்படியாக நேர்மை இருக்கும். அந்த உத்திராடமே நேர்மை இல்லைன்னா அவங்களோட பழக்க வழக்கத்தை நம்ம துண்டிச்சிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, 27 நட்சத்திரங்கள்லாம் ரொம்ப ஹானஸ்ட் நட்சத்திரம் உத்திராடம் தான். ஒன்று இருந்துட்டாவே அந்த ராசியை சமாளிக்க முடியாது. இதில் அவிட்டம் வேறு இருக்குது. இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இவர் அறிவு சார்ந்த விஷயத்தில் கோவப்படுவார். அவர் நினைக்கிறதுக்கெல்லாம் கோவப்படுவார். எல்லாமே சார்பாக இருக்கணும்னு நினைப்பார். ஒரு திருடு போயிடுது. திருடு போனால் கண்டுபிடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உத்திராடம். அப்போ அதனால தான் சிபிசிஐடி பெரிய போலீஸ் அதிகாரிகள் அப்படியெல்லாம் இருந்துட்டாங்கன்னா, நமக்கு உத்திராடத்தில் இருந்துட்டாங்கன்னா நம்ம நாடே சுபிச்சமடையும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். உத்திராடத்தில் தான் நமக்கு தலைவர்கள்லாம் கிடைக்கணும் அப்படின்ற அளவுக்கு இந்த உத்திராடம் வந்து ஆளுமையை காட்டக்கூடிய நட்சத்திரம். அதில் தனுசு ராசி உத்திராடம் வந்து அதாவது நேர்மையினுடைய சின்னம் அப்படின்னு அவங்கள சொல்லலாம். மகர உத்திராடம் கூட கொஞ்சம் தாழ்ந்து கூட போகும். ஆனால் மகர ராசிக்கும் தனுசு ராசிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இது மகர ராசியில் தான் அவிட்டம் இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்கும் கோபத்தில் பாருங்கள் பெருமாள் இருக்கார். திருவோணம் என்ன வேணாலும் செய்யுங்கப்பா, உங்களை நான் காத்தருவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த திருவோணத்தோடைய ஆளுமை இருக்கும். ரொம்ப சாஃப்டானவங்க, ரொம்ப இனிமையானவர்கள். திருவோணத்தில் இருக்கவங்க ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அந்த இடமே பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். எப்பொழுதுமே சிரிப்பொலி கேட்டுக்கிட்டே இருக்கணும்னா திருவோணத்தை கூட வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் வந்து திருவோண நட்சத்திரம். இந்த ராசியை பற்றி நிறைய பேச வராது.
ஏன்னாங்க என்னோட தம்பி தனபால் ஜோதிட ஆசிரியராக நிறைய மாணவர்களுக்கு ஜோதிடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நிறைய அதாவது ஜாதகம் பார்க்கறதுக்கு அப்படின்றத முழுமையாக செஞ்சுக்கிட்டு இருக்கவர் வந்து தனபால் அவர்கள். தனபால் வந்து மகர ராசிக்கு பேசுகிறதா மிகச்சிறந்த ஆளுமையாக இருக்கும் அப்படின்றத நம்ம வரவேற்கிறோம். வருக வருக தனபால் அவர்களே. வணக்கம். இப்போ மகர ராசி, இந்த மகர ராசியில் தான் செவ்வாய் உச்சம் அடைகிறார். மகர ராசியில் செவ்வாய் உச்சம் அடைகிறார். சூரியனுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம், திருவோணம், அப்படி மூன்று நட்சத்திரங்களும் இங்கே தான் இருக்குது. இந்த மகர ராசினுடைய சின்னம் பார்த்திங்கன்னா முதலைக்கு தேவையான தீ எங்கே இருக்குதுன்னே தெரியாது. ஆனால் உணவு கிடைக்கும் போது கண்ணும் கருத்துமாக எப்படி பிடிக்குதுன்னு தெரியாது. அந்த மாதிரியான இவர்கள் கடமையில் செய்யக்கூடிய வேலையிலும் கடமையிலும் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. அதே போல் இவர்களுக்கு மனசுக்குள்ளே ஏதாவது வேதனை வந்தாலும் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. அப்படியே காமிச்சாலும் யாரும் நம்பவும் மாட்டாங்க. முதலை கண்ணீரை யாரும் நம்புவாங்களான்னா நம்ப மாட்டாங்க. அதே போல் இவங்களை வச்சுக்கணும். மனசுக்குள்ளே 1008 வேதனைகள் இருந்தாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. இவர்களாக விழுந்து இவர்களாகவே ஏஞ்சி முன்னேறணும். அப்படி ஒரு ஆளுமையானவர்கள் தான் இவர்கள். இந்த மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா ராசிக்கு 4 இடத்துல குரு வரார். ராசிக்கு 4 இடத்துல மேஷத்தில் குரு வர்றது மிக சிறப்பு தான். இப்போ 8 இடத்துலையும் பார்க்கிறார், சிம்ம வீட்டையும் பார்க்கிறார், 8 வீட்டையும் பார்க்கிறார், துலாமியும் பார்க்கிறார், 10 இடமாக துலாம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அங்கேயும் பார்க்கிறார், தனுசு 12 இடத்தையும் பார்க்கிறார். அப்போ இவர்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் இன்னும் நிச்சயமாக பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். இவர்களுக்கு 50% குறையாமல் நற்பலன் நடக்குது. இந்த மேஷ ராசி பார்த்திங்கன்னா முன்னேற அதிகமாக துடிப்பாங்க. மேஷத்தில் குரு இருக்கும் போது முன்னேற்றங்கள் அதிகமாக இவங்க செய்ய துடைப்பாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பாத சனிலாம் பயப்பட வேண்டாம். பொதுவாகவே இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனியில் தான் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டி கடங்காரன் ஆகிடுவாங்க, கல்யாணம் பண்ணி கடங்காரன் ஆகிடுவாங்க, குழந்தை பிறந்து அது 2.5 ஏஞ்சி நிற்கிறதுக்குள்ள கொஞ்சம் படாத பாடுபடுக்கும். ஆனால் இங்கே நல்ல விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் தான் நடக்குது. அது சுபமாக மாற்றக்கூடியது குருவோடைய பொறுப்பாகவும் இருக்குது. அதனால தான் புத்திரக்காரங்க இல்லையா, புத்திரஸ்தானத்தை குரு பகவானுக்கு கொடுக்குறாங்க. அப்போ குரு வந்து என்னென்னா இந்த 4 இடமாக மேஷத்தில் இருக்கும் போது இவர்களுக்கு வீடு நிச்சயமாக உண்டு. ஏதாச்சும் ஒரு சுபத்திற்குரிய வீடு அமைகிறது, அதே போல் முன்னேற துடிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா தொழிலை அபிவிருத்தி செய்கிறது நல்லாவே இருக்கும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு அபரிதமான யோகம்தான் கொடுக்கும். மேஷத்தை பார்க்கும்போது கூடவே சூரியன் பார்க்கும்போது இந்த அரசு பணிகளெல்லாம் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறவங்களாம் தாராளமாக எழுதலாம். அதே போல் ஆர்மி, நேவி, போலீஸு போன்ற காவல்துறை சம்மந்தப்பட்டவங்க பணியில் சேரணும்னு நினைக்கிறவங்க இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நல்லா முயற்சி பண்ணிங்கன்னா கிளிக் ஆகிடும். ஏன்னா அங்கே செவ்வாயுடைய வீடு மேஷம், அங்கே சூரியன் அரசு அரசாங்கம் சம்மந்தப்பட்டவர், கூடவே குருவும் இருக்கார். 8 மாதத்துக்கு பிறகு ராகு நவரும்போது நிச்சயமாக ஏதாவது எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாம்லாம் எழுதினீங்கன்னா முயற்சிகள் செஞ்சால் நிச்சயம் பலனையும் தந்துடும். ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னென்னா பணம் கொடுத்து வேலை வாங்கணும்னு மட்டும் முயற்சி செஞ்சிடக்கூடாது, ஃபெயிலாகி போயிடும். நான் அந்த அவங்கள்ட்ட பணம் கொடுத்து அவர் வேலை வாங்கி தரேன்னார் நிச்சயமாக கையெடுத்து கும்பிட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். நீங்களாக முயற்சி செய்து பலனை அனுபவிக்கணுமே தவிர ஒருவரை நம்பி பணம் கொடுத்து வேலை வாங்கணுன்றது நிச்சயமாக நடக்காது, ஃபெயிலாகி தான் போகும். என்ன காரணம் அப்படின்னா இங்கே சனி பகவான் குருவையும் பார்க்கிறார். அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா மேஷத்துலேயும் குரு இருக்கிறாரு, அப்போ தொழில் ஸ்தானத்துலேயும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்தலாம், சில காரியங்களும் சாதிக்கணும்னு நினைக்காதீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ தாய் சம்மந்தது பார்த்தீங்கன்னா தாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 இடமாக வந்து தாயாருடைய உடல் ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும். ஏன்னா ராசிக்கு 4 இடத்துல குரு இருக்கிறதுனால இதுவரைக்கும் மருத்துவம் பார்த்துக்கணும் தாயாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள் சீராகும். மருத்துவம் வந்து நல்ல ஒரு மருத்துவமாகவும் கிடைக்கும், குணமாக ஆயிடுவீங்க, பயப்பட வேண்டாம். அதே போல் இங்கே 8 இடமாக குரு பகவானானது ராசிக்கு 8 இடமாக பார்க்குற சிம்மத்தையும் பார்க்குறார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மது தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருந்தால் உங்களை நீங்கள் மாற்றிக்கிறது நல்லது. உங்களை வந்து நீங்கள் மாற்றிக்கிறது நல்லது. என்ன காரணம் அப்படின்னா தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், கிட்னி சம்மந்தப்பட்டது, கணையம் சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகளும் வர்றதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். இன்னொரு காரணம் என்னென்னா இப்போ
உங்களுக்கு சிம்மத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள் நடக்கும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நேர்மறையான சிந்தனையாக மாற்றிக்கிறது பெட்டர். இப்போ துலாமியும் பார்க்கிறார், உங்களோட கர்மஸ்தானமான தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார் குரு பகவான். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னென்னா ஐடி சம்மந்தப்பட்ட பணியில் இருந்தாலும் சரி, பதவி பணி உயர்வு உண்டு, நீதி சம்மந்தப்பட்டது, சட்டம் சம்மந்தப்பட்டது, காவல்துறை சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மேஷம், இப்போ குரு பகவான் இருக்கக்கூடிய அங்கே தான். அப்போ இந்த யூனிஃபார்ம் சம்மந்தப்பட்டது, இராணுவ சம்மந்தப்பட்ட, சட்டம் சம்மந்தப்பட்ட வேலையிலலாம் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஆனால் கவனமாக பயன்படுத்திக்கணும், அதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா கர்மக்காரகன் இல்லையா, கர்மஸ்தானம், அங்கே கேதுவும் கூட இருக்கார். அவர் எட்டாம் மாதத்துக்கு பிறகு தான், அக்டோபருக்கு பிறகு தான் மாறும். அது வரைக்கும் மிக கவனம் தேவை தொழிலில். அதே போல் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா புதிய அபிவிருத்தி தரும். இங்கே பாசனி அதெல்லாம் பயப்பட வேண்டாம். தொழிலில் வந்து புதிய மாற்றங்களும் வரும், புதிய தொழிலும் உங்களுக்கு முயற்சிகளும் பலனை தரும். பன்னெண்டாம் இடமாக இருக்கிற தொட்டு வெளியிடம், பிஆர் அப்ளை பண்ணுறவங்கள, வெளியிடம் அப்ளை பண்ணுறவங்க, வெளிநாடுக்கு போகிறவங்கன்னு நினைக்கிறவங்க, ஏற்கனவே இருந்த வேலையில் இருந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க வேலை விஷயமா, அவங்களுடைய சொந்த ஊருக்கே போயிட்டு வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க, இல்லை அவங்க இவங்களோட இணையிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் கொடுக்கும். என்ன காரணம் அப்படின்னா குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டையே, தனுசையே பார்வை செய்கிறார். அப்போ பன்னெண்டாம் இடம் அவருடைய வீட்டையே பார்வை செய்யும்போது மிக சிறப்பு தான். அப்படின்னா பிரிஞ்சு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வேலை நிமித்தமாக பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடியதற்கும் வாய்ப்புகள் நல்லாவே தந்துடும், பயப்பட வேண்டாம். அதே போல் அயனஸ் அயனஸ் சுகம், தாம்பத்தியம், இந்த இடத்துலையும் நல்ல ஒரு அந்யுன்யமும் பிறக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு, நல்லாவே பலமும் தரும். பயப்பட வேண்டாம், டிவோர்ஸ் இந்த மாதிரி போனவங்க கூட மறுபடியும் சேர்ந்து வாழ்ந்தவங்களாம் உண்டு. அதுவும் வந்து இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நஷ்டங்கள் இதில் இருந்து விலகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்பி யாருக்கிட்டே பணம் கொடுக்கக்கூடாது. நண்பர் தான், தப்பு இல்லை, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சூழ்நிலை நம்மளுக்கு தர முடியாமல் கூட இருக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் பணம் விஷயத்திலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் தவிர்ப்பது நல்லது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து பொருட்களை அப்ளை பண்ணும்போது முன்பின் தெரியாமல் இருப்பதை விட நல்லா தெரிஞ்சு நீங்கள் வந்து பொருட்களை வாங்குறது நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு பொருள்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று வர்றதை விட நீங்கள் அப்ளை பண்ணும்போது கவனமாகவும் பார்த்துக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா சில சர்ச்சைகளையும் இந்த காலகட்டத்தில் சர்ச்சையில் சிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த பத்திரிகையாகட்டும், மீடியாவாகட்டும், யூடியூப்பில் பேசும் போதோ, சில ஆன்லைனில் வந்து நீங்கள் பேசும்போது, ஊடகங்களில் பேசும்போது மகர ராசிக்காரர்களுக்கு மிக மிக கவனம். எதை தெரியுது, எதை பிரச்சனை இல்லாமல் இருக்குது, நியூட்ரலாக போயிடுங்க, நடுநிலையாக போங்க, யாருக்கும் பாதகம் தராத வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் சர்ச்சையில் மட்டும் இல்லை, எதுலேயுமே சிக்க மாட்டீங்க, நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் தரும். அரசியல் பிரமுகர்களுக்கும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஜனவசியங்கள், ஜனம் வந்து மக்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். மக்கள் கூடக்கூடிய தொழிலாகவும் நல்ல ஒரு ஆதரவும் தரும் மக்கள் மத்தியில். அப்போ வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் இது சிறப்பாக இருக்கும். வாழ்க ஆனந்தத்துடன். கணக்கம்பட்டி செல்வோம், கர்ம வினைகளை குறைப்போம். கலியுகத்தில் கண்கண்ட மகானாக திகழும் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமி, பழனி முருகன் மற்றும் 11 சித்தர்களின் ஜீவ சமாதியை தரிசிக்க ஒரு நாள் யாத்திரையாக பெங்களூரு மற்றும் சென்னையிலிருந்து பிரதிவாரம் சனிக்கிழமை என்றும் மாதந்தோறும் பௌர்ணமி என்றும் பழனிக்கு பஸ் மூலமாக 3 வேளை உணவுடன் அழைத்து செல்கிறோம். கட்டண விவர முன்பதிவிற்கு கணக்கம்பட்டி சர்க்குரு சுவாமிகள் சபா, 9791118108, வடபழனி, சென்னை 26. ரொம்ப அருமையான விஷயங்கள் எல்லாம் சொன்னார். மகர ராசிக்கு எதெல்லாம் நம்ம எடுக்க முடியுமோ அதெல்லாம் தெளிவாக விளக்கமாக சொன்னார். மகரத்துக்கு 4 இடத்துல குரு, 4 இடம் அப்படின்னா அம்மா, சரிங்களா. செவ்வாய் சூரியன், செவ்வாய் அங்கே ஆட்சி வீடு, சூரியனோட உச்ச வீடு. சூரியன்னா கோட்டைன்னு சொல்லலாம், செவ்வாய்னா மலைன்னு சொல்லலாம். அப்போ மலை கோட்டை இங்கே இருக்குது, திருச்சியில் இருக்குது. அம்மாலாம் அப்போ தாய் தானே, அப்போ சூரியன் வந்து தாய் மாணவர், சிவன் வந்து தாய் மாணவராக மாறுறார். எங்கே இருக்கார், திருச்சி மலைக்கோட்டையில் தாய் மாணவர் கோயிலுக்கு மகர ராசிக்காரங்க போயிட்டு வரலாம். அப்போ போயிட்டு வந்தோம்னா இந்த வீடு, வண்டி, வாகனம், நிலம் சம்மந்தமான விஷயங்கள்ல இருந்தெல்லாம் பிரச்சனைகள் ஈஸியாக சால்வ் ஆகும். 4 இடம் என்பது அதாவது மனசு அப்படின்னு சொல்கிறோம், மனம் சம்மந்தமான விஷயங்களில் தான் ரொம்ப கவனமாக இருக்கும். அதனால் இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அல்லது நீங்கள் இருக்கிற இடத்துல தாய் மாமனவரை பற்றி நீங்கள் ஸ்லோகங்கள் சொல்கிறது, பாடல்கள் பாடுவது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும்.
இந்த மகர ராசிக்கு அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி கும்பராசி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணக்கம்பட்டி செல்வோம், கர்ம வினைகளை குறைப்போம். கலியுகத்தில் கண்கண்ட மகானாக திகழும் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமி, பழனி முருகன் மற்றும் 11 சித்தர்களின் ஜீவ சமாதியை தரிசிக்க ஒரு நாள் யாத்திரையாக பெங்களூரு மற்றும் சென்னையிலிருந்து பிரதிவாரம் சனிக்கிழமை என்றும் மாதந்தோறும் பௌர்ணமி என்றும் பழனிக்கு பஸ் மூலமாக 3 வேளை உணவுடன் அழைத்து செல்கிறோம். கட்டண விவர முன்பதிவிற்கு கணக்கம்பட்டி சர்க்குரு சுவாமிகள் சபா 9791111818 வடபழனி சென்னை 26.